எல்லோருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ், சிஇஓ சி சேஞ்ச் கன்சல்டிங், சென்னையிலேருந்து பேசுகிறேன். இந்த பதிவின் மூலமாக எஸ் ஈரோட் மெம்பர்ஸ் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாருமே வர 15ஆம் தேதி நவம்பர் நடக்க போகிற கோல் செட்டிங் ப்ரோக்ராம்காக ஆர்வமாக காத்துட்ருக்கீங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எனக்கு பர்டிகுலராக தெரியும். 2004 தொடங்கி சி சேஞ்சினுடைய உறவானது ரொம்ப வலுவாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, எஸோட ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தொழில் முனைவோர்களுக்கும் பல விஷயங்களை இந்த 14 வருஷத்தில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம், இந்த லாஸ்ட் ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி உங்களுடைய வியாபாரத்தை நீங்களே கணிக்கக்கூடிய ஒரு லிங்க் உங்களுக்கு ஒன்று அனுப்பிச்சிருந்தோம். இது கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் கிட்டத்தட்ட ஃபில் பண்ணியிருக்கீங்க. மொத்தமாக ஒரு 160-170 மெம்பர்ஸ் இருக்கிறதாக எஸ் ஈரோட் பிரசிடென்ட் திரு மோகன் அவர்கள் சொன்னார். இந்த லிங்கை நீங்கள் எடுக்கிறது உங்களுடைய வியாபாரத்தை நீங்களே எந்த விதமான செலவும் இல்லாமல் இன்றைக்கி எப்படி இருக்குது, இனிமேல் எப்படி இருக்க போகிறோம், அதற்கு எப்படி தயாராகணும் அப்படின்ற பல விஷயங்களை உங்களுக்கு ரொம்ப சுலபமாக தமிழிலேயே புரிய வைக்கக்கூடிய ஒரு 25-27 விஷயங்களை கவர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரிப்போர்ட். இது வரைக்கும் பண்ணாதவங்க இதை சீக்கிரமாக பண்ணிங்கன்னா நம்ம 15ஆம் தேதி சந்திக்கும்போது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, குறிக்கோள் அமைத்தல் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதை பற்றி நான் பேசுறதுக்காக கண்டிப்பாக வரல, இதை பற்றியும் ஆனால் பேச போகிறேன். ஆனால் எப்படி ஒரு திருமணம்ன்றது வாழ்க்கையில் ஒரு ஒரு நிகழ்ச்சி, ஆனால் திருமணத்துக்கு முன்னாடியும் திருமணம் நடந்த பிறகும் அந்த திருமணத்தை சரியாக நடத்துவதற்கும் திருமணம் நடந்த பிறகு வாழ்வு முழுவதும் அந்த திருமணம் ஒழுங்காக அதனுடைய பர்பஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி வளரணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னிங்கன்னா நிறைய விஷயங்கள் முன்னாடியும் பின்னாடியும் செய்ய வேண்டியது இருக்குது. உங்களை எப்படி குறிக்கோள் அமைப்பதற்கு முன்னாடி நீங்களே தயாராகி வச்சுக்கணும். குறிக்கோள் அமைப்பல் அமைக்கிறது அப்படின்ற விஷயத்தில் என்ன முக்கியமான கருத்துக்களை நீங்கள் பார்க்கணும். குறிக்கோள்கள் அமைத்து முடித்ததுக்கு அப்புறமாக அதை எப்படி ஒரு ரிசல்ட்டாக மாற்றணும், இந்த விஷயங்களை தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய எல்லா செஷனுமே நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அட்டன் பண்ணவங்களை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. குறிக்கோள் அமைத்தல்ன்ற டாப்பிக்கை பற்றி நான் 14 வருஷம் எஸ்ஸில் பேசினாலும் என்னுடைய 2 செஷன் ஒரே மாதிரி இருக்காது. இதற்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸோட பார்ட்டிசிபேஷன். ஆடியன்ஸு எந்த அளவுக்கு தயாராகி வராங்களோ, எந்த அளவுக்கு அவங்க இன்ட்ராக்டிவாக இருந்து கேள்விகள் கேட்குறாங்களோ, அந்தளவுக்கு இந்த ப்ரோக்ராமினுடைய தன்மையும் ப்ரோக்ராம்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்புட்ஸும் மாறும். என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாமே டைனமிக்காக இருக்கும். எந்த விதமான ஒரு ப்ரீசெட் அஜெண்டா, இது தான் பண்ண போகிறோம், இதை மட்டும்தான் பண்ண போகிறோன்ட்டுலாம் கிடையாது. எந்த அளவுக்கு சவாலான கேள்விகள் குறிக்கோள் அமைத்தல் சம்மந்தமாக வருதோ அந்த அளவுக்கு ப்ரோக்ராம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே சீக்கிரமாகவே தயாராகுங்க. ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம், ஒரு நிகழ்வு மட்டும் நடக்க போகிறதில்லை, இதை தாண்டி உங்களுடைய வாழ்வில் பல பாசிட்டிவ் தாக்கங்கள் நடக்க போகுது. இதை நீங்கள் எடுத்துகிட்டு இனிமேல் வியாபாரத்தில் எப்படி இன்னும் பாசிட்டிவாக மாற்றி அமைக்க போகிறீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு முக்கியமான சவால். சீக்கிரமே 15 அன்னைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்புடன், பிரகாஷ்.